தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வரலாற்று சாதனை நிகழ்த்தியிருக்கிறது. தங்கப்பதக்கம் என்று அசத்தியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவலை நிகழ்ச்சி நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி. சடையாண்டி, வரலாற்று சாதனையை இந்திய பேட்மிண்டன் அணி நிகழ்த்தியிருக்கு, இதனுடைய பின்னணி என்ன, எவ்வளவு விறுவிறுப்பாக இந்த போட்டி நடைபெற்றது? நிச்சயமாக தேவப்பிரியன், தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் தொடர் அப்படின்றது நாடுகளுக்கு இடையே நடைபெறும் ஒரு போட்டியாக பார்க்கப்படுகிறது. டென்னிஸ் போட்டியில் எப்படி டேவிட் கோப்பை தொடர் இருக்கிறதோ அது அதற்கு நிகராக பேட்மிண்டனில் தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் தொடரானது திகழ்ந்து வருகிறது. கிட்டத்தட்ட 73 ஆண்டு காலமாக இந்த தாமஸ் கோப்பை தொடரானது நடைபெற்று வருகிறது. முதல் முறையாக இந்த தொடருக்கு இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. இறுதிப் போட்டியில் இந்தோனேசியா அணிக்கு எதிராக, நடப்பு சாம்பியன் இந்தோனேசிய அணி, இதுவரை 14 சாம்பியன் பட்டங்களை கைப்பற்றியிருக்கிறது இந்தோனேசிய அணி. அப்படி பலம் வாய்ந்த இந்தோனேசிய அணிக்கு எதிராக இந்திய அணி வீரர்கள் களமாடினர். கிட்டத்தட்ட நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். மொத்தம் 5 போட்டிகளாக நடைபெறும். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் 3 ஆட்டங்களும், இரட்டையர் பிரிவில் 2 போட்டிகளும் என மொத்தம் 5 போட்டிகள் இந்த தொடரில் நடைபெறும். முதல் 3 போட்டியில் இந்திய அணி வெற்றிவாகை சூடி 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் சாம்பியன் கோப்பையை தட்டி சென்றிருக்கிறது. முதல் முறையாக இந்திய வீரர்கள் தங்க பதக்கத்தை கழுத்தில் ஏந்திருக்கிறார்கள். 73 ஆண்டுகால வரலாற்றில் இந்திய அணி ஒரு சரித்திர சாதனை நிகழ்த்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த தாமஸ் கோப்பை போட்டியை பொறுத்தமட்டில் ஆசிய நாடுகளுக்கிடையே மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்துவார்கள். கிட்டத்தட்ட சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேசியா போன்ற நாட்டு வீரர்கள் அதிகப்படியான ஆதிக்கம் செலுத்துவார்கள். இந்தோனேசிய அணி மட்டுமே 14 முறை சாம்பியன் கோப்பையை கைப்பற்றியிருக்கிறது. இதுவரை இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு கூட முன்னேற முடியவில்லை என்ற ஒரு சுகமான வரலாற்றோடு தான் இந்த ஆண்டு தாய்லாந்தில் நடைபெற்ற இந்த தாமஸ் கோப்பை போட்டியில் இந்திய வீரர்கள் களமாடினார்கள். கிட்டத்தட்ட இறுதி ஆட்டத்தில் நேர் செட்டில் வெற்றி பெற்று தங்க பதக்கத்தை கழுத்தில் ஏந்திருக்கிறார்கள். ஆடவர் ஒற்றையர் பிரிவு ஆட்டங்களில் லக்ஷயா சென் மற்றும் கிடாம்பி ஸ்ரீகாந்த் 2 பேருமே வந்து ஒரு அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த கிடாம்பி ஸ்ரீகாந்த் இந்தோனேசிய வீரருக்கு எதிராக ஆடிய இந்த கடைசி போட்டி நேர் செட் கணக்கில் நாம் வெற்றியை வசப்படுத்தி இருக்கிறோம். முதல் 2 ஆட்டத்தில் வெற்றி பெற்று இந்திய அணி முதல் முறையாக தங்க கோப்பையை கழுத்தில் ஏந்திருக்கிறது. தேவப்பிரியன், இந்த வீரர்கள் தற்போது தங்க கோப்பையை வென்றிருக்கக்கூடிய வீரர்களுடைய பின்னணி என்ன, அவங்க ஏற்கனவே சர்வதேச போட்டியில் எந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்காங்க? நிச்சயமாக கடந்த ஆண்டுகளை பொறுத்தளவுக்கு பேட்மிண்டன் போட்டியில் இந்திய அணி ஒரு அபரிதமான வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆடவராக இருந்தாலும் சரி, மகளிராக இருந்தாலும் சரி, இந்த ஒலிம்பிக் போட்டியில் இந்திய வீராங்கனை பதக்கம் வென்றதற்கு பிறகு இந்தியாவில் பேட்மிண்டன் போட்டி மீதான மோகம் அதிகரித்திருக்கிறது. இந்த போட்டியில் அடுத்தடுத்து இந்திய வீரர்கள் சாதனை நிகழ்த்தி வருகிறார்கள். பொதுவாகவே பேட்மிண்டன் விளையாட்டில் வீராங்கனைகள் தான் அதிகப்படியாக சாதனை நிகழ்த்துகிறார்கள். எடுத்துக்காட்டுக்கு PV சிந்து, சாய்னா நேவால் போன்ற வீராங்கனைகள் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்றிருக்கிறார்கள். வீரர்கள் அந்தளவிற்கு இதுவரை சர்வதேச போட்டிகளில் சாதனை நிகழ்த்தவில்லை என்ற ஒரு கருத்தும் நிலவி கொண்டிருந்தது. அந்த பேச்சை உடைத்திருக்கிறார்கள் இந்திய ஆடவர் அணி வீரர்கள் கிடாம்பி ஸ்ரீகாந்த், அது மட்டுமில்லாமல் லக்ஷயா சென், இரட்டையர் பிரிவில் சத்விக் சாய்ராஜ், சிராஜ் ஷெட்டி ஆகிய இந்த இரட்டையர் இணியும் ஒரு கடுமையாக போராடி ஒரு ஆட்டத்தில் வெற்றியை வசப்படுத்தியிருக்கிறது. இந்தோனேசிய வீரர்கள் அவ்வளவு எளிதில் நாம் எடுத்துவிட முடியாது. சர்வதேச தரத்தில் முதல் இடத்தில் இருக்கக்கூடிய வீரர்கள், தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வீரர்கள், அவர்களை வீழ்த்தி இந்திய அணி தற்பொழுது தங்க பதக்கத்தை வென்றிருப்பது ஒரு வரலாற்று நிகழ்வு, சரித்திர சாதனை. பேட்மிண்டன் வரலாற்றில் இந்தியாவிற்கு இது ஒரு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றுதான் சொல்ல வேண்டும். தேவப்பிரியன், தாமஸ் கோப்பையில் தங்கப்பதக்கத்தை வென்று இந்திய அணி சாதித்திருக்கிறது, இது இந்தியாவுக்கு ஒரு மிகச்சிறந்த தருணம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. தொடர்ச்சியா இது போன்ற போட்டிகளை, இது போன்ற சர்வதேச வீரர்களை ஆரம்பத்திலிருந்தே கண்டறிவதற்கு எது போன்ற முயற்சிகள் இந்திய அளவில் மேற்கொள்ளப்படுது? குறிப்பாக தமிழ்நாட்டில் இதுக்கான நிறைய சிக்கல்கள் அண்மையில் நம்ம பார்த்தோம். SDA-ல நிறைய சிக்கல் இருக்குது அப்படின்னு நாம தான் பிரத்யேக செய்தி வெளியிட்டிருந்தோம். இதை ஆரம்பத்திலிருந்து ஊக்குவிப்பதற்கு என்ன விதமான அணுகுமுறைகள் கையாளப்படுது? கிடையாது, நிச்சயமாக கிட்டத்தட்ட 10 வீரர்களுக்கு மேல் விளையாடிய இந்திய அணியில் தமிழக வீரர்கள் யாரும் இல்லை என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் ஒரு தலைகுனிவான விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. பேட்மிண்டன் விளையாட்டில் நிறைய தமிழ்நாட்டு வீரர்கள் தேசிய அளவிலான போட்டியில் சாதனை நிகழ்த்தி வருகிறார்கள். இருப்பினும் சர்வதேச தரத்தில் தமிழக வீரர்கள் இன்னும்
வளரவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு வீரர்களை தமிழ்நாடு அரசும் சரி, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையமும் சரி, வளர்த்தெடுக்கவில்லை என்று கூட சொல்லலாம். சர்வதேச தரத்தில் தமிழ்நாட்டிலிருந்து யாரும் இதுவரை போட்டியில் இதுபோன்ற சீனியர் விளையாட்டு, இதுபோன்ற முக்கியத்துவம் வாய்ந்த போட்டிகள் போட்டிகளில் தமிழ்நாட்டு வீரர் வீராங்கனைகள் யாரும் பங்கேற்கவில்லை. இனிவரும் ஆண்டுகளில் தமிழக வீரர்கள் பங்கேற்பார்கள் என நான் நம்பலாம். இந்த ஆடவர் பிரிவு ஆட்டம் என்பது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய வீரர்கள் தேசிய அளவில் சாதனை படைக்கக்கூடிய வீரர்களை தேர்வு செய்து சர்வதேச அளவிலான போட்டிக்கு கொண்டு செல்வார்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டிலிருந்து முதல் 10 இடங்களுக்குள் இந்த சீனியர் பிரிவில் விளையாடக்கூடிய வீரர்கள் இன்னும் உருவாகவில்லை என்ற ஒரு கருத்து இருக்கிறது தமிழ்நாட்டிலிருந்து. அதற்கு அடுத்தபடியாக ஒட்டுமொத்த இந்தியாவிலும் வட இந்தியாவில் தான் அதிகப்படியான வீரர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்ற ஒரு கருத்தும் நிலவுகிறது. தேவப்பிரியா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. சடையாண்டி.